ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி. நாம மதம் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் வன்முறை செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் சர்வதேச தினம் அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த நாளானது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. மத துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை தான் இந்த நாள் நமக்கு கொடுக்குது. சமீபத்திய தலைப்புச் செய்திகள் எல்லாத்தையுமே படிக்கிறப்போ மத கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வர்றதை நாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. மூன்றில் ஒருவர் மத ரீதியான துன்புறுத்தலால் பாதிக்கப்படுறாங்க. உலக அளவில் முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள் துன்புறுத்தலை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. முஸ்லிம்கள் 140 நாடுகளில் துன்புறுத்தலை எதிர்கொள்கிறாங்க. யூதர்கள் 87 நாடுகளில் துன்புறுத்தலை எதிர்கொள்கிறாங்க. பல நாடுகள் சில நம்பிக்கைகள் கொண்டவர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்கு. சைனா, ஈரான், ரஷ்யா, எகிப்து மற்றும் இந்தோனேஷியா ஆகிய மிகவும் மத கட்டுப்பாடுகளை கொண்ட நாடுகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் மதம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதி செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியளிச்சிருக்காங்க. எதிர்கால தாக்குதல்களை தடுக்கிறதுக்காகவும் இந்த நாளை நாம் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் பற்றின சிறப்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடித் லூகாஸ். இது வெரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.